ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு செம்மையான ஃபேமிலி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர நியூ வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி தடபுடலான விருந்து தாங்க நான் சாப்பிட போகிறேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, மட்டன் பிரியாணி சுட சுட பார்த்துருப்பீங்க. இந்த பையன்தான் வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறான், எங்கள் பெரியண்ணனோட பையன். அவனை வந்து வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒளிஞ்சிட்ருக்கான். நீ எப்படி ஒளிஞ்சாலும் இன்றைக்கி நான் உன்னை தான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இப்போ அவன் வந்து ஹாய் சொல்கிறான். இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி மாஸ்டர் அவன்தான். அவன் தான் வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறான். எப்படிரா பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரியாணி பண்ணுறான். அதனால் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்துட்டு எங்கள் பெரியண்ணனோட வீடு, அவங்களோட பையன்தான் அவன். அவன் தான் வந்துட்டு இன்றைக்கி திண்டுக்கல் ஸ்டைலில் வந்து பிரியாணி பண்ண போகிறான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து வேறு லெவல். நான் வந்து ரெசிபி வந்து கண்டிப்பாக கேட்டு ஃபுல்லாக வந்து கேட்டுட்டு இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இவன் வந்து இந்தளவுக்கு பிரியாணி பண்ணுவான் அப்படின்னு எங்களுக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. ஒரு மாஸ்டர் வந்து பிரியாணி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தாறுமாறாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்படியே வந்து அவன் பிரியாணி பண்ணட்டும், நம்ம அப்படியே வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கேன். மேக்னா பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுருக்கா, அதனால கொஞ்சம் கோழி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பிரியாணி பண்ணுறதை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணனோட பையன்தான் இவன். இவனை ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு மசாலாலாம் போட்டு பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக கேட்டு கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. திண்டுக்கல்ல எப்படி வந்து பிரியாணி செய்வாங்களோ அதே ஸ்டைலில் அப்படியே வந்து பண்ணியிருந்தான். என்னென்னா கொஞ்சம் டைம் ரொம்ப எடுத்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. மட்டன்னால இதை வந்து நல்லா வேக வச்சு பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப வந்து டைம் எடுத்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் வந்து திண்டுக்கல் பிரியாணி வந்து நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். திண்டுக்கல் தலப்பக்கட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 ஷாப்லலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து வீட்டில் பண்ணும்போது இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் தம்பி பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தான். இந்த மட்டன் பிரியாணி கூடவே பார்த்தீங்கன்னா காடை 65 வந்து இன்றைக்கி பண்ண போகிறாங்க. மட்டனில் வந்துட்டு வெறும் தயிர் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தான். இது வந்துட்டு காடை 65 வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி விருந்து உண்மையிலேயே சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன் மத்தியானம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி, அதுக்கப்புறமா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் நல்லா சாப்பிட்டேன்னா இன்றைக்கி தான் வந்து சொல்ல முடியும். எங்கள் அண்ணன் பையன்தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இவர் வந்து இவர் பெரிய மாஸ்டர் ஆயிட்டார். கூட சேர்ந்து அவரும் வந்து பிரியாணிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபேமிலியோட எப்பயுமே வந்துட்டு இது மாதிரி வந்து நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி தானே. நான் எங்கள் ஊருக்கு போகும்போது தான் இது மாதிரிலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பசங்கள்லாம் சேர்ந்து சமைச்சு கொடுக்கறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருந்ததுங்க. இப்போ இந்த பசங்க சமைச்சு நான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு எல்லாம் வளர்ந்துட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனசும் வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. பசங்கள்லாம் இவ்வளோ வந்து மெச்சூர்ட் ஆகிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது. இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விலாக் தான். ரொம்ப ஹாப்பியான டேஸ்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் வந்து நான் ஷூட் பண்ணி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது. எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கும். எல்லோரும் நிறைய பேர் வந்து கமெண்டில் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்க கமெண்ட் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் சந்தோஷமாகவே தான் இருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதை வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணாலே நீங்கள்லாம் வந்து பயந்துருவீங்க. அந்த லெவலுக்கு வந்துட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதனால வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா நேரமுமே வந்து சந்தோஷமாகவே இருக்காது. எனக்கும் எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு நான் எப்பயுமே ஜாலியாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக வந்து சொல்கிறேன், அவங்க லைஃப்பில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்துட்ருக்கோம்.
என்னோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எதுக்கு நம்ம படுற கஷ்டத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி உங்களே கஷ்டப்படுத்துறது அப்படின்ட்டு தான் வந்து நான் இவ்வளோ நாளாக அதெல்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு அதெல்லாம் வந்து கேட்குறீங்க, சரி அதனால் வந்து அதெல்லாம் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இனிமேல் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். சீக்கிரமாகவே அதுக்கான வீடியோஸையும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மசாலா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மட்டன் போட்டாச்சு. மட்டன் நல்லா தலை தலன்னு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த விலாக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. ரெசிபி வீடியோஸாக இருக்கட்டும், விலாக் வீடியோஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்னா பாப்பா பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்கா. மேக்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணா இந்த ட்ரிப்பை. நான் வந்து 1 மந்த் வந்து எங்கள் ஊரில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மேக்னா வந்து ரொம்பவே ஜாலியாக எல்லாரோடையும் ரொம்ப மிங்கிள் ஆகி ரொம்ப வந்து விளையாடிட்டு இருந்தான். ஆனாலுமே வந்து நான் பக்கத்துலேயே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கூட விட்டு நான் வந்து போயிடக்கூடாது. அது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் டார்ச்சரும் இருந்தது. இருந்தாலும் நம்மளோட குழந்தை நம்ம கூடயே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல, அதனால வந்துட்டு அதை நான் வந்து பெருசாக நினச்சிக்கல. ஆனால் என்ன கஷ்டம்னா நான் வந்து யூரின் கூட போக முடியாது, அந்த லெவலுக்கு வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பா. 7 மந்த் வரைக்கும் பாப்பா வந்து எல்லாரோடையும் ஜாலியாக வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருந்தா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 8 மந்த் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த அவளுக்கு என்னமோ புதுசாக வந்துட்டு இந்த ஸ்ட்ரேஞ்சர் என்சைட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுமா 8 மந்த்லேருந்து பேபிஸ்க்கு. அதில் வந்து பாப்பா ரொம்பவே வந்து இதுவாயிட்டா, அதனால யார்கிட்டையுமே போக மாட்டா. ஓரளவுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க மாட்டாள். அதுக்கப்புறம் வந்துட்டு என் கூடயே தான் இருக்கணும், எனி டைம் நான் கூடவே இருக்கணுன்ற மாதிரி இருப்பாள். பிரியாணி பாருங்கள் சூப்பராக தம்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் கிட்டே வெயிட் பண்ணி இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக எல்லோரும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவன் வந்து அவனுக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. நாங்கள்லாம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம். அப்போ கூட பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து அவர் நினச்சது தான் பண்ணுவேன்னு எங்களெல்லாம் காய வச்சு அதுக்கப்புறமா பிரியாணி செஞ்சு கொடுத்தான். அவன் வந்துட்டு அவ்வளோ பண்ணத்துக்கு உண்மையிலே வந்து பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காடை 65 தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து காடையெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். காடை வந்து ஒரு தடவை நான் சாப்பிடும்போது ஒரு ஹோட்டலில் வந்துட்டு அதில் முடி இருந்தது, அதுலேருந்து எனக்கு வந்து காடையும் வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. சரி இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு சுத்தமாக நான்வெஜ்ஜு நான் வந்து சாப்பிட முடியாமல் இருந்தேன் ரொம்ப நாள். அதனால வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அப்புறமா லெக் பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்டு இலையில எல்லாம் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி என்னால் சாப்பிட முடியல. மேக்னா கரெக்டாக வந்து தூங்கிட்டா, அதனால் எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்றேன். அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இது வந்துட்டு சும்மா ஜாலியாக வீட்டில் ஒரு வீடியோ எடுத்ததை அப்படியே வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தா இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணியிருக்கேன். எங்கள் ஊருக்கு போனாலே எப்போவுமே வந்துட்டு எனக்கு இது மாதிரி எல்லார் வீட்லேயும் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக வந்து விருந்து வச்சு கவனித்து தான் வந்து அனுப்புவாங்க. ஏன்னா நான் எப்போயாவது தானே போகிறேன், அதனால தான் அடிக்கடி போனால் இந்த மாதிரிலாம் சோறு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த பிரியாணி கூட பார்த்திங்கன்னா ரைத்தா, முட்டை, காடை, அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் தொக்கு இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் மூளை எலும்பு இருந்தது. ஆனால் அந்த மூளை எலும்பில் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து எதுவுமே வரல, அதான் செம்ம காண்டாயிட்டேன் நான். சரி இருந்துட்டு போட்டோம், அதனால் கொழுப்பை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு விருந்தெல்லாம் வந்துட்டு எப்போவுமே எங்கள் ஊருக்கு போனால் தான் எனக்கு தடபுடலாம் நடக்கும், அதனால் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் ஜாலியாக இருங்க, எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே 10,000 சப்ஸ்கிரைபர்னு வந்து நம்ம ரீச் பண்ணணும், அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.